இப்போ ஒரு கவுன்சிலிங் போகிறோம், அவங்கக்கிட்ட நம்ம போய் பேசும்போது அவங்களுக்கு ஓன்லி அட்வைஸாக நம்ம பேசுகிறோம்னு சொல்லி சொன்னால் அவங்க நம்ம பேசுகிற விஷயங்கள் அந்த நேரத்தில் கேட்பாங்க, அதோட விட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒரு சிறு கதையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அது எப்படி சொல்கிற அந்த விஷயத்த தான் நான் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ கதையாக மாற்றி சொல்லுங்கள். இது ஒரு பெரிய விஷயம். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை காக்கா நெறிவிட கதை தெரியும்ல, சரியா? ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டுனாங்க. ஒரு காக்கா பறந்து வந்து ஒரு வடை எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஒரு நரி அதை பார்த்தது, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்கே ஒரு பாட்டு பாடுன்னு கேட்டுச்சு. நரி காக்கான்னு, காக்கா வந்து காக்கான்னு கத்திச்சு, வடை கீழே வந்தது, நரி எடுத்துன்னு ஓடி போச்சு. ஓகே, இது என்ன கதை? நரியுடைய இது என்ன கதை? நீதிபோதனை கதையா? நீதிபோதனை கதையா, அறிவியல் கதையா, இலக்கிய கதையா, என்ன கதை இது? என்ன கேட்டகரைஸ் பண்ணலாம், எந்த வகையில? நீதிபோதனை கதை என்ன போதிக்குது இது? அதாவது நம்ம எப்போவுமே நம்ம தெளிவான சிந்தனையோடு இருக்கணும், ஏமாந்துடக்கூடாது. ஒருத்தவங்க தந்திரமாக பேசுனா அந்த விஷயத்தில் நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஏமாந்துருச்சே அதான் போத்த உன்னுடைய வாழ்க்கையை சொல்லி ஏமாந்துடக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? அதை சொல்லக்கூடாது இல்லை. நரியே ஜெயிச்சது கதையில, சோ வில்லன் தான் ஜெயிப்பான்றதான் நீ நீதியா இதுக்கு? இல்ல, வேற என்ன நீதி? சி, காக்கா தோத்துருச்சுங்க, நரி தப்பு பண்ணிருச்சுங்க, பாட்டி தண்டகர்மாந்திரம் ஏமாந்துருச்சுங்க, எல்லாமே நெகட்டிவ் எலிமெண்ட்ஸுங்க. 2000 வருஷமா 4000 வருஷமா இந்த கதையை சொல்லி தான் நம்ம அம்மாக்கள் நமக்கு சோறு ஊட்டியிருக்காங்க. டோட்டலாகவே ஃபெயிலியரான ஒரு கண்டென்ட் எப்படி இத்தனை வருஷமாக உயிரோடு இருக்கும்? இன்னொன்று யோசிச்சு பாருங்க, ஒரு பாட்டி வடை சுட்டுருக்காங்க, காக்கா வருது அப்படின்னாலே அது அவுடோர்னு வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே வடை சுடலை. வெளியில் உட்காந்து ஒரு பாட்டி வடை சுடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுற்றி நாலு பேர் வாங்கி சாப்பிட்றதுக்கு இருந்தால் தான் சுடுவாங்க. அப்படி இருக்கும்போது காக்காவால் வந்து கொத்திட்டு போக முடியாது. அப்படி கொத்திட்டு போய் உட்கார்ற காக்கா நரி வந்து ஏதோ பேசுது அப்படின்னா பாட்டியும் காக்காவும் மனிதர்களும் வடையும் இருக்கக்கூடிய பிராந்தியத்தில் நரி வசிக்காது, சரியா? காக்கா நீ அழகாக இருக்கேன்னு நரி சொல்லுதுன்னா நரி காக்காவுக்கு பேசுறது, நரி பேசுறதான் தப்பு கிடையாது, காக்காவுக்கு புரிந்த மொழியில் பேசுகிறது, அங்கே ஒரு இடி வாங்குது. காக்கா அது புரிஞ்சு ரசிக்குது. காக்கா பெண் காகம்ன்றது எங்கேயுமே குறிப்பிடப்படலை. இந்த கதையை மட்டும் எடுத்துட்டு 40 பக்கத்தில் நான் தப்பு மட்டுமே சொல்லின்னு வருவேன், சரிங்களா? நீ எங்கேயுமே லாஜிக் கிடையாது, எங்கேயுமே நீதி போதனை கிடையாது, எங்கேயுமே எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஃபேண்டசி. இந்த கதை ஜெயிச்சதன் காரணம் ஒரு புனிதமான ஃபேண்டசி. எந்த போதனைக்கும் இதில் இடம் கிடையாது. ஒரு தூய்மையான குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை பார்த்து ரசிக்கக்கூடிய, கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை, எதுவும் இல்லாத தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த கதையை ஜெயிக்க வச்சுது, போதனை அல்ல. தேங்க்யூ சார். சிறுகதை எழுதும்போது அது சிறுவர்களுக்காக உள்ள கதைகள் மட்டும் எழுதணுமா, இல்லை சிறுவர்கள் படிக்கக்கூடிய கதைகளை வந்து பெரியவர்கள் படிக்கும்போது அவர்களுக்கும் அந்த சிறு கதையின் மூலம் அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கோ இல்லை அவருடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்கோ அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு? இப்போ சின்ன குழந்தைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு கதை மூலமாக ஈஸியாக புரிய வச்சிடலாம். ஆனால் பெரியவங்களுக்கு நம்ம சொன்னோம்னா அது நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அவங்க சிலர் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் கூட அமையலாம். அதே போல் இருக்கும்போது ஒரு சிறு கதைகளை கூறி அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களையோ அல்லது அவர்கள் பிறருக்கு துன்புறுத்தலுக்கு நீங்கள் இவ்வாறு செய்தால் நீங்கள் உங்களுடைய நடைமுறைகளை மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு இயல்பாக இருக்கும், உங்களது மற்றவர்களுக்கு அந்த வார்த்தை வலிக்காமல் இருக்கும் என்பதை கூறக்கூடிய கதைகளை, சிறுகதைகளை எவ்வாறு எழுதலாம், அதற்கான வழிமுறைகள் சொல்லுங்கள். ரெண்டு விஷயங்க. ஒன்று, சிறுகதைங்கிறது சிறுவர்களுக்கான கதைன்னு நினச்சிருந்தீங்கன்னா அது தப்பு, சரியா? எல்லா வயதினர்களுக்கும் கதை உண்டு. ரெண்டாவது, இந்த கதையின் மூலம் போதனை செய்யலாம், கதையின் மூலம் வாழ்க்கையை மாற்றலாம் இப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சத்தியமாக எவன் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டான். 2000 வருஷமாக திருவள்ளுவர் சொல்லி கேட்கல, புத்தர் சொல்லி கேட்கல, காந்தி சொல்லி கேட்கல, அம்பேத்கர் சொல்லி கேட்கல, எவன் சொல்லியும் கேட்காத நீங்களும் நானும் சொல்லியா கேட்க போறோம்? இல்லை, இருங்க. சிறுகதை என்பது போதனைகளுக்கான இடம் அல்ல. குழந்தைகளுக்கு கூட போதிக்காதீர்கள்,
தேவையே இல்லை. நம்மளோட அவங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய தெரியும், சரியா? என் பெரும்பாலான விஷயங்கள் நான் என் பொண்ணுகிட்டேருந்து கற்றுக்கிறேன். நம்மளை விட அடுத்த தலைமுறைக்கு நிறைய தெரியும். நாம் நமக்கு நேர்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறோம். அதில் சிறுகதையாக எழுதுறது ஒரு வடிவம், சரியா? நாவல் இன்னொரு வடிவம், நாடகம் ஒரு வடிவம், குறுநாவல் ஒரு வடிவம், எத்தனையோ வடிவங்கள் இருக்குது, சரியா? தீவிரவாதிகள் கவிதை எழுதுவாங்க, அதுவும் ஒரு வடிவம், சிறுகதை ஒரு வடிவம், அவ்வளோதான். போதிக்கிறதுன்னு ஒரு விஷயத்தை நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் வந்து அந்த ஜாங்கிரி பிரிதல் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க. ஜாங்கிரி பிரிதல்ன்றது அந்த உதாரணம் கூட சொல்லியிருந்தீங்க, 70 வயது அப்படின்றது. அந்த இடத்துல வந்து அவருக்கான வாய்ப்பு வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால, சரி அவர் அப்படி இல்லை, இருந்தாலும் உண்மையிலே அவர் அப்படிப்பட்டவர் தான் போது அந்த உணர்வு பூர்வமாக அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தோம் அது உண்மையானே வச்சுட்டா. ஸோ அப்போ வந்து அது வந்து காட்சிப்படுத்தல், நீங்கள் சொன்ன அந்த கற்பனைன்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க, வர்ணிக்கிறதுக்கும் காட்சிப்படுத்துறதுக்கும் வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இது வந்து காட்சிப்படுத்துகிற அந்த கேட்டகரியில் வந்து நம்ம எடுத்துக்கலாமா? இதை வந்து உண்மையிலே அவர் அப்படி இருந்தார்னா நம்ம இதை காட்சிப்படுத்தல் அப்படின்னு ஒரு இதுவும் சொல்லலாம். எல்லாமே தேவையில்லைங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு பொண்ணு வேணும். யோகி பாபு பாட்டு ஒன்று இருக்குமா? ஆமாங்க ஐயா. கல்யாண வயசு தான் வந்துருச்சு, கேட்டிருங்க இல்லையா? ஆமாம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அப்போ நீங்கள் அந்த போல்னஸ் இல்லை, 70 வயசு ஆயிடுச்சு அவருக்கு, அந்த வாய்ப்புகள் கம்மி. ஸோ இதெல்லாம் சொல்கிறது மூலமாக பணக்காரர்கள் முடிஞ்சு போறீங்க. 70 வயசுன்னு நீங்கள் சொல்லும் போதே பணக்காரரும் உன்னை சேர்க்குறீங்க. ஸோ பணக்காரன் சீக்கிரம் மண்டையை போட்டுருவான், பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாளைக்கு வாங்குவோம் அப்படிங்கிறது அண்டர் கரண்ட்ல எல்லாருக்கும் புரியுமேங்க. இது குழந்தைக்கும் புரியும், இவ்வளோ நேரக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அதை அவ்வளோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, அவர் எக்கேடுகிட்டு ஒழியட்டும், நாம் ஜாங்கிரி பிழிய வேண்டாம். நம்ம எழுத்து இப்படி விவாத பொருள் ஆகாமல் இருக்க வேண்டுமானால் நேரடியாக சொல்லுவோம், அவ்வளோதான் விஷயம். நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்க வேண்டியது அதான். ம், சரிங்க ஐயா. அப்புறம் கதை களம் வந்து கற்பனை கதை வந்து நீங்கள் நம்பகத்தன்மையாக இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. கிரைம் கதை எழுதக்கூடாதா, மாயாஜால கதை எழுத? இல்லை, கற்பனையான கதைகளை ஏன் நம்ப வைக்கிற மாதிரி எழுதலாமே? ஏன்னா அப்படிதான் கூடாதுன்னு ஒன்று கிடையாதுங்க, சரியா? கூடாது அப்படின்னு எழுத்துல ஒன்று கிடையாது. இன்னொன்று, ரிஜிடாக ஒரு கிராமர் வச்சு பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த துறைக்கு சாத்தியம் இல்லாதது. எவ்வளோக்கு எவ்வளோ இலக்கணங்களை நீங்கள் உடைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு எழுத்து அழகாக இருக்கும். ஆனால் இலக்கணத்தை உடைக்க வேண்டுமென்றால் முதலில் அதை கற்க வேண்டும். எதுவுமே தெரியாமல் உடைக்கக்கூடாது. இப்போ தமிழ் எழுதுறாங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், 99.75% தப்பாக தான் எழுதுறாங்க. ரைட்டர் நான் ரைட்டர் பேதமே கிடையாது, எல்லாரும் அப்படி தான் எழுதுறானுங்க. மொத்த தமிழ் ஃபேஸ்புக் கம்யூனிட்டிலேயே 10 பேர் ஒழுங்காக தமிழ் தெரிஞ்சவங்க இருந்தால் ஜாஸ்தி. இது மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சரியா? கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒன்று சொல்ல, நான் தான் சொன்னேன் உங்களுக்கு இங்கிலீஷ் லிபியில் நீங்கள் எழுதிட்டு போங்கன்னு நான் சொன்னல, தப்பே கிடையாது. வாட்ஸ்அப்பில் பூரா அப்படி தான் இருக்கு. என் பொண்ணோட ஃபோன் வாட்ஸ்அப்பை பார்த்தா தமிழில் தான் பேசியிருக்கா, அவள் பக்கம் 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 பக்கமாக பேசியிருக்கா, ஆனால் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கு. நம்ம எதுல சிந்திக்கிறோமோ பொது சொத்து, எங்க அப்பா இருந்த போது அவர் டைரி பொது சொத்து. பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்பது தமிழன் குணம். என்னன்னா, ஒரு காமன் மேன் மொழி பிழைகள் பத்தியோ மத்ததை பத்தியோ கவலைப்பட வேண்டாம் பெருசா. பட் ஒரு ரைட்டர்னு நீங்க சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது, சரியா? ஏன்னா மொழியை வைத்து கொண்டு நாம் செயல்படுகிறோம் அப்படின்னும் போது ஒரு குழந்தையை புதிதாக பெற்று எடுத்த பெண்ணுக்கு சமமாக ஆகிறோம். பொறுப்புணர்ச்சி உங்கள் கையில் இருக்கணும். டாக்டர் பார்த்துப்பாங்க, எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, மாமியார் பார்த்துப்பாங்க, அவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுங்க. மொழியை வைத்து கொண்டு விளையாடுவது விளையாட்டல்ல, அந்த லாகவும் உங்கள் கைக்கு வரணும். மொழி சுத்தத்திலிருந்து ஆரம்பித்து
இலக்கணம் ரொம்ப சுலபமாக உங்களுக்கு ரெடி சொல்லணும். நீங்கள் இனிமே போய் எட்டாம் கிளாஸ் இலக்கணம் பத்தாம் கிளாஸ் இலக்கணம்லாம் படிங்கன்னு சொன்னால் நீங்கள் சத்தியமாக படிக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும், உங்கள் வயசு தாண்டி தான் நானும் வந்திருக்கேன். ஈஸியாக ஒரு வழி சொல்லவா, தமிழ் வாயை விட்டு சொன்னால் சொல்லும்போது காதில் கேட்கணும். அப்படி கேட்கும்போது என்ன கரெக்டாக துணிக்குதோ அதை கவனித்து எழுதிட்டிங்கன்னா தப்பே வராது. இப்போ நான் இதை காட்டுறேன், ஏ ஒரே செகண்ட், இது என்னது, இது என்னது, மனசுல தோன்றத டக்குனு பல்ச்சு பாட்டில், சரியா? பாரதியார் தனது பாட்டில் அப்படின்னு எழுதினா அதுவும் பாட்டில் தான், பாயிட்டியில் தான், ஓகேவா? அத பாட்டில்னு படிப்பீங்களா நீங்க? உங்க காது டிசைட் பண்ணுது இது பாட்டில் அது பாட்டில். ஹிந்தியில தான் உங்களுக்கு காக்கா கக்கங்யா சாச்சா ஜஜ்ஜங்யா இந்த மாதிரி நாலு நாள் வைப்போம் தண்டத்துக்கு. நமக்கு அதெல்லாம் கிடையாது, ஒன்றே ஒன்று தான், நமது மொழி காதில் வடிகட்டப்படுகிறது. தப்பே பண்ணாது. நீங்கள் கேட்டு எழுதினீங்கன்னா, நீங்கள் எழுதுறத நீங்களே ஒரு வாயை விட்டு சொல்லி காதால் கேட்டு எழுதினீங்கன்னா ஒரு இலக்கண பிழை கூட வராது, ஐ கேரண்டி. போகாத அவனை பார்த்தேன், அது இப்ப போயிருந்தா போகாத, இப்ப விட்டுட்டு சொல்லவே மாட்டான் வர பேச்சுல எழுத்து வந்து முழுக்கவே மொபைல்ல பண்ற மாதிரி ஆயிடுச்சனால அது ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஆண்ட்ராய்டுன்ற ஒரு தண்டகர் மாந்திரம். அது நீங்க சாதாரணமா பண்ணாலே ஆட்டோ கரெக்ட் பேர்ல 1008 கரெக்ஷன் போடும், சரியா? இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் டைப்பிங் வேற ஒன்று வந்துருச்சான். எழுத்தாளனை நாசம் பண்ணுவதற்காகவே வந்தவை இவை எல்லாம். ஒழுங்கா லேப்டாப்ல எழுதுங்க, டெஸ்க்டாப்ல எழுதுங்க. என்ன சார்? ஆமா சார், எழுது சார். ஆமா வந்துருச்சே, அதெல்லாம் வந்துருச்சு. GPT-4 வச்சு புக்கே எழுதலாம் சார். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு விலையை கொடுக்கணும், அந்த பொருள் நமக்கு பயன்படணும், கரெக்டா? அவ்வளவுதான். ஒரு எழுத்தாளரிடம் வாசகன் எதிர்பார்ப்பது இவ்வளவுதான். நான் வாங்கி படிக்கிறேன் என்றால் ஃபர்ஸ்ட் எனக்கு புரியணும், ரெண்டாவது எனக்கு பிடிக்கணும், என்னை சிந்திக்க வச்சு என்னை வேற விதமாக யோசிக்க வச்சு பல்வேறு தரிசனங்களை கொடுக்குமானால் அது எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். அவரவர் பூத்ததுக்கு தக்கபடி அது அது நடக்கும். எழுத கற்றுக்கொள்ளும் ஆரம்ப காலத்தில் இந்த அடிப்படைகளை மீறாதிருப்பது நல்லது. எல்லா சுதந்திரமும் உங்களுக்கு உண்டு எழுத்துல பொறுத்த வரைக்கும், எந்த கிராமரையும் நீங்க உடைக்கலாம். பட் உடைக்கிறதுக்கு முன்னாடிலாம் பச்சை பாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா இந்த உடைக்கிற மேட்டர்ல ஒரு காலத்துல, இப்ப இல்ல, இப்ப எனக்கு தெரியாது, இப்ப இருக்கு சார், இப்ப இருக்கா, எனக்கு தெரியாது. சுதந்திரம்னா என்னன்னா வேலிய வசதி கேத்த மாதிரி நகர்த்தி வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு ரோஸ் சொன்னார். வேலி இல்லாமல் இருத்தல் சுதந்திரம் அல்ல, நம் வசதிக்கு வேலியை நகர்த்தி வைத்துக் கொள்வது சுதந்திரம் அப்படின்னு ஒரு தடவை சொன்னார். இதை ஆரம்ப காலகட்டத்தில் அடிப்படையாக வைத்துக் கொள்வது நல்லது. நீங்க உடைப்பீங்க பின்னாடி, சந்தேகமே இல்லை.
என்ன வேணாலும் பண்ணலாம், ஆரம்பத்தில் இந்த பேசிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இப்போ எழுதுறப்ப நிறைய சொல்றாங்க, இப்போ எனக்கு என்னன்னா நிறைய புத்தகம் வாசிப்பு கிடையாது, கொஞ்சம் தான் வாசிப்பேன். இப்போ நான் எனக்கு என்னை சுற்றி என்ன நடக்குதோ அதை தான் நான் எழுதிட்டுருக்கேன். காலையில் நான் எழுந்துச்சு போனால் அந்த நான் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் ஒரு இயல்பாக அப்படி வச்சு எழுதிட்டுருக்கேன். நான் அதே மாதிரியே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இன்னும் புத்தக வாசிப்பு நிறைய படிக்கிறது பற்றாமல் இன்னும் வாசிச்சு? உங்களுடைய படிப்புங்கிறது ஒரு ட்ராக், உங்களுடைய அனுபவங்கிறது இன்னொரு ட்ராக். இது ரெண்டும் இல்லாமல் மூணாவதாக ஒரு மறைபொருள் ஒன்று இருக்குது. நாம் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது சரியா, ஒரு காமன் மேன் ஒரு சம்பவத்தை பார்ப்பதற்கும் ஒரு எழுத்தாளர் பார்ப்பதற்கும் வித்தியாசங்கள் இருக்கு சரியா. நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம் படைப்பின் தரத்தை தீர்மானிக்கிறது. படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்வை விரிவு பெறும், அதுதான் ஒரே வழி, வேற வழியே கிடையாது. படிச்சுக்கிட்டே இருந்தா பார்வை விரிவு பெறும். இன்னொன்று, உங்க அனுபவங்களை சேர்த்துக்கொண்டே இருங்கள். காது கண்ணு ரெண்டும் எப்பவும் திறந்தே இருக்கணும், மூடியே இருக்கும். இது அடிப்படை. இது இருந்துச்சுன்னா நேச்சர் பழக்கத்துல வர்றதுதான், எல்லாமே பழக்கத்துல வர்றதுதான். போக 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 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். நிறைய படிங்க, கிடைக்கிற எல்லாத்தையும் படிங்க. இதை படிக்கலாம் இதை படிக்க கூடாதுன்னு யாராவது சொன்னா கேட்காதீங்க சரியா. ரெக்கமெண்டேஷன்ஸ் எதையும் ஒத்துக்காதீங்க. உங்க மனசு எதோ சொல்லுதோ அதை மட்டும் செய். நான் அப்படித்தான் வந்தேன். ஆரம்பத்துல ரொம்ப பூச்சாண்டி கேட்டினாங்க. என்னாலும் வந்து தட்டு தடுமாறி வைத்தம் பிடிச்சி போற அளவுக்கு நான் நூற்று அறுப்பானான்னு தெரியல. பட் ஒன்றும் குறையில, எழுதித்தான் வாழணும், நல்லா இருக்கும். நான் அனுபவம்ங்கிறது முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் நடக்கிறது மட்டும் இல்லை, நம்ம ரீடிங் வழியாக நமக்கு ஒரு அனுபவம் உருவாகும். நம்ம காலத்தை தாண்டி ட்ராவல் பண்ணால் தான் ரைட்டர். இப்போ நான் நிறைய கவிதைகள் எழுதுறேன்னா எல்லாமே என் வாழ்க்கையில் நடக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்குறேன்னா அதை என் அனுபவமாக எடுத்துக்கிட்டு நான் அந்த விஷயத்தை வந்து சொல்கிறப்ப தான் எனக்கு எழுதுவதற்கான கலன்கள். அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுகிறாங்க, சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுறவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும்? இப்போ 2050 ஒரு விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, 2050 நடக்குது எனக்கு எப்படி தெரியும்? அப்போ அதை விஷுவலைஸ் பண்ணுறான் மனசுக்குள்ளார, விஷன். அது நம்ம மனசுக்குள்ளாரையே வந்து அதை உருவகிச்சு எழுதுகிறான். இப்போ சில பேர்லாம் வந்து வெளிநாட்டில் நடக்கிற கதையெல்லாம் எழுதுவாங்க, அந்த நாட்டுக்கு போகவே இருக்க மாட்டான். அப்போ அனுபவம் என்பது நமக்கு எப்பவுமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற ஒரு சம்பவத்தை வந்து நம்ம எழுதுறது கூட, இப்போ அனுபவங்கிறது நமக்கு அடிப்படையில் ஒரு நமக்கு நடந்த அனுபவத்தை சொல்கிறதுக்கு கூட நமக்கு வேறொரு கண் இருந்தால் தான் சொல்ல முடியும். அந்த கண் நமக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற ஒன்றை கூட பற்றி நமக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியாது, நமக்கு நடந்ததை பற்றி கூட என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. ஏன் ஒரு ரைட்டரோட ஒர்க்கு நமக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது, என் வாழ்க்கையில் இருந்தது எப்படி இந்த ரைட்டர் சொல்கிறான்னு ஏன் நினைக்கிறான் அப்படின்னா, அந்த அனுபவத்தை பார்க்கறதுக்கே ஒரு கண் தேவை. அந்த கண் எங்கேருந்து வருதுன்னா நம்ம படிப்புலேருந்து வருது. நம்ம நிறைய விஷயங்களை படித்து 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 ஒரு விஷயத்தை வெவ்வேறு டைமென்ஷனில் பார்க்கலான்னு. பொன்னியின் செல்வன் எழுதுகிறப்போ அது வெறுமனே வந்து அதில் வர்ற வந்து கதாபாத்திரங்கள் அந்த காலத்தில் அப்படிலாம் சிந்திச்சிருக்க மாட்டாங்க, அப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்க. அந்த ஆனால் அந்த பொன்னியின் செல்வன் எழுதப்படுற காலத்தில் இருக்க கல்கியோட உணர்வுகளும் சேர்ந்து தான் இந்த கதாபாத்திரம் உருவாகுது. அப்போ கல்கியோட அனுபவங்கிறது என்னங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். நீங்கள் வரலாற்று கதை எழுதினாலும் சரி, இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதினாலும் சரி, அதுக்குள்ள நிகழ்காலம் இருக்கும். நிகழ்காலத்தில் வாழ்கிற எழுத்தாளன் இருப்பான், அவனுடைய மைண்ட் இருக்கும். நான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு கதை எழுதுறதுனாலேயே அது 1000 வருஷத்துக்கு முந்தின கதை மட்டும் இல்லை. அதே மாதிரி நான் எத்தனையோ போகாத நாடுகளுக்கு போகாத ஊர்களை வச்சு தான் கதை எழுதுவாங்க ரைட்டர்ஸ். ஆனால் அந்த அனுபவத்தை அவன் மனதளவில் வாழ்ந்து ஒரு ரூமை விட்டு வெளியே வராத ரைட்டர்ஸ்லாம் எவ்வளவோ கதைகள் எழுதியிருக்காங்க. இங்கிலீஷ்லாம் அந்த மாதிரி நிறைய. இப்போ எமிலி டிக்கின்சனோட கவிதைகள் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷம் அவர் ரூமை விட்டு வெளியே வந்ததே இல்லை. அவர் கவிதைகளை படிச்சிங்கன்னா நீங்கள் கற்பனை கூட பண்ண முடியாது இவ்வளோ பெரிய வேர்ல்டு எப்படி அவர் கிரியேட் பண்ணான்னு. அப்போ அனுபவங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெறுமனே டெய்லி நமக்கு என்ன நடக்குது சம்பவங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் மனசுக்குள்ளே என்ன நடக்குது ஒரு விஷயத்தை ஒட்டி அப்படிங்கிறது தான் முக்கியமான அனுபவம். அது கடந்த காலமாக இருக்கலாம், நிகழ்காலமாக இருக்கலாம், நீங்கள் இப்போ எதிர்காலமாக இருக்கலாம், நீங்கள் பார்த்ததாக இருக்கலாம், பார்க்கவே பார்க்காததாக இருக்கலாம். இது எல்லாம் இத்தகைய ஒரு மனதை பெற வேண்டும், இத்தகைய ஒரு கண்களை பெற வேண்டும்னா அதற்கு நம்முடைய சிறந்த ஆசிரியர்களை கண்டுபிடிக்கணும். நான் யாரை படிக்கணும், யாரை படித்தா எனக்கு அந்த கண்கள் உருவாகும், அந்த மனம் உருவாகும்.
மைதாசரசன் தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. நீங்கள் தொடுறதெல்லாம் கதையாக எப்படி மாறும், நீங்கள் தொடுறதெல்லாம் கவிதையாக எப்படி மாறும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த மைதாச அரசனுடைய கைகள் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? நம்முடைய மிகச்சிறந்த ஆசிரியர்கிட்ட இருந்து தான் அது கிடைக்கும். நம்முடைய ஆசிரியர்கள் யார்? நீங்கள் கண்ணி பண்ணுமா?